ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இது இதில் என்ன மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏரியா பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் தியரி கொஸ்டின்ஸ் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து இப்போ பிகாம் ஃபைனல் இயர்ஸு பிகாம் சிஏ வந்து செகண்ட் இயர்ஸில் எம்காம் எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஈவெண்ட் செமஸ்டருங்கனால மேக்ஸிமம் பிகாம் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே ஈவென்ட் செமஸ்டரில் தான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் இருக்கும் ஒன்று வந்து சிக்ஸ்த் செமில் இருக்கும் அல்லது ஃபோர்த்து சம்மில் இருக்கும் ஸோ அதனால் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தீரி கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தீரி ஏரியாஸ் இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்டி பர்சன்ட் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ப்ராப்ளம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் அதை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணால் பத்தாது அப்படிங்கிறதுக்காக தியரிட்டிகல் ஏரியாவும் தியரி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ப்ராப்ளத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து தியரி கொஸ்டின்ஸுக்கு உண்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஸோ அதுக்காக இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க சொல்லி நிறைய வியூவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக அல்லது அவங்க கேட்டதுக்காக அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் வைஸ் கொடுத்துருக்கேன் சரி யூனிட்டுங்கிறதே மேக்சிமம் எல்லா யூனிவர்சிட்டிஸுக்கும் வந்து காமனாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓகேவா ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக நான் இம்பார்ட்டன்ட் தியரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் யூனிட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் தான் இதில் வந்து ப்ராப்ளம் ஏரியாவே கிடையாது யூனிட் ஒன்று ஃபுல்லாகவே தியரி போர்ஷன்ஸ் தான் ஸோ டெஃபினட்டாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக வரும் ஸோ யூனிட் ஒனில் நான் எயிட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் என்னென்னு பார்க்கலாம்

just in that. அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் தி நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நேச்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்னெல்லாம் சாப்டர்ஸ் அண்ட் ஏரியாஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆஸ் பர் சிலபஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துடும் ஸோ நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்ப் அக்கௌண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் ஸ்டேட் ஸ்டேட் தி ரோல் அண்ட் இம்பார்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஓகேவா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அல்லது ஒரு எனி ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்து சேம் யூனிட்ல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிசைக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் சிக்ஸ்த்து ஒன் டிஸ்டிங்கிஷ் பிட்வின் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸோ அந்த இதுவும் அதே மாதிரி தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டுஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃப்ரம் காஸ்ட் அக்கௌண்டிங் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இந்த சிக்ஸ்த் அண்ட் செவன்த் ரெண்டு டிஃபரன்ஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா இந்த ரெண்டில் டெஃபினெட்டா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் ரெகுலராக ஒரு கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அதனால இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து ரெண்டையுமே படிச்சுட்டீங்கன்னா எது ஒன்று கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ எயித்து வந்து வாட்டர்

ஃபோர் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் டூ அண்டர்ஸ்டாண்ட் பை அனாலிசிஸ் இன் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாவே நமக்கு தெரியும் ட்ரேடிங் ப்ராடல் அண்ட் செகண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் தான் அது கலெக்டிவாக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ஸோ அதனுடைய மீனிங் அதை வந்து அனலைஸ் பண்ணுறதும் இன்டர்பிரேஷன் கொடுக்குறதும் எந்த அளவுக்கு இம்பார்டன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதா இதில் நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் இங்கே மீனிங் இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் லிமிடேஷன்ஸ் அதாவது ட்ரேடிங் ப்ராடனர் பேலன்ஸ் ஷீட் வந்து அஸ் பைனான்சியல் அக்கௌண்ட்டிங் ரூம் நாமஸ் படித்ததான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அதுல இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்னங்கறது ஒரு கொஸ்டின் இது நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல கேட்டிருக்காங்க போகிறது கொஸ்டின் டிஸ்க் தி வேரியஸ் டெக்னிக்ஸ் ஆர் டூல்ஸ் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனலிசி என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபன் ஃப்ளோ அனலிசிஸ் கேஷ் புலோ அனலிசி ரேஷியோ அனலிசி மாஜின் காஸ்டிங் காஸ்ட் வோலியம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் எல்லாமே ட்ரெண்ட் அனாலிசிஸ் எல்லாமே இதுக்குள்ள நமக்கு வந்துடும் ஓகேவா பாத்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் அனலிசஸ் சொன்னா காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் காமன் சைஸ் கம்பெனி கம்பேரிட்டிவ் ஃபினான்ஷியல் எல்லாமே நான் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இது வந்து ரேஷியோ முதல்ல சொன்ன நாலு கொஸ்டினுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ரிலேட்டட் இது வந்து ரேஷியோ அனாலிசிஸில் ஃபிஃப்த் வந்து வாட் மீன் பை ரேஷியோ வாட் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஃபோர் கேட்டகரிஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது சால்வன்ஸ் ரேஷியோஸ் ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் ப்ராஃபிட்டபிள் ரேஷியோஸ் அண்ட் லிவரேஜ் ரேஷியோஸ் ஸோ ஒன் வாட் இஸ் அக்கௌண்டிங் ரேஷியோ அனாலிசிஸ் ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன அப்படிங்கிறது மீனிங் அது வாட் இஸ் மீனிங் கேட்குறோம்

என்ன பர்பஸ்க்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இது வந்து யூனிட் டூவில் எயிட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் யூனிட் த்ரீ பார்ப்போம் இது வந்து ஃபண்ட் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இந்த மூணு டாபிக் இதில் இருக்குது இதில் ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் கேஷ் ஃப்ளோ சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இதில் ஒரு எயிட் கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ வாட் இஸ் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் ஸ்டேட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் என்ன அண்ட் இம்பார்டன்ஸ் என்னன்னு சொல்கிறோம் ஃபண்டுங்கிறது நமக்கு தெரியும் கேஷ் அண்ட் ஈக்குவல் டு கேஷ் ஃப்ளோங்கிறது மூவ்மெண்ட் ஆஃப் ஃபண்டு அதை வந்து அனலைஸ் பண்ணுறோம் பண்ணுறது அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன செகண்ட் கொஸ்டின் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கரண்ட் அசஸ் கரண்ட் லைபிலிட்டிஸுக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ் கரண்ட் அசஸ்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கறது நான் தனியாக செப்பரேட்டா நம்ம சேனல் ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பாத்துக்கலாம் சோ தேர்ட் வந்து ஹவு டு டிஃபரன்ஷியேட் ஃபண்ட் ப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபண்ட் ப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஒன்ற டிஃபரன்ஸ் பேலன்ஸ் ஷீட் நமக்கு ஜென்ரலாக தெரியும் ஃபண்ட் ப்ளோ அனாலிசிஸில் ஃபண்ட் ப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுங்க ப்ரிப்பேர் அது ஒரு ஃபோர்த் அக்கௌண்டிங் ஸ்டெப்பு அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது சம்பவம் தனியாக ஒரு வீடியோ கொடுக்க போறேன் அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபோர்த்து வந்து எக்ஸ்பிளைன் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபண்ட் ஃபுல் அனாலிசிஸ் அண்ட் கேஷ் ஃபுல் அனாலிசிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த ஃபோர்த் கொஸ்டின் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்காது ஃபண்ட் ஃபுல் அனாலிசிஸும் கேஷ் ஃபுல் அனாலிசிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னு இது செப்பரேட்டா நான் தனியாக ஒரு வீடியோ வந்து ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் போய் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்கு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இது வந்து ரேஷியோ இதுவும் கேஷ் ஃபுல் அனாலிசிஸ்ல வந்துருது வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை கேஷ் ஃபுல் அனாலிசிஸ்

இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன் நீங்க பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயித் ஒன் வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பிளைன் தி ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் தி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் இது சம் இருக்கு இது ஃபேக்டர் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எயித் கொஸ்டின் ஓகேவா இந்த எயிட் கொஸ்டி எயிட் கொஸ்டின்ஸும் வந்து யூனிட் த்ரீக்கு உண்டானது நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து யூனிட் ஃபோரில் வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா வாட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் வாட் இஸ் மார்ஜினல் காஸ்டிங் மார்ஜினல் காஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலி வேரியபிள் காஸ்ட்டு அப்போ மார்ஜின் காஸ்ட்டுங்க அந்த டெக்னிக் ஓகேவா வா காஸ்ட் எப்படி நாம அசர்டைன் பண்ணி அதை வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மார்ஜினல் காஸ்டிங் டெக்னிக் ஓகேவா செக்ஸ் நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் சாலியின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் தேர்ட் வந்து எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் இந்த யூனிட்ல த்ரீ தேர்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அப்சர்ஷன் காஸ்டிங் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங் அது வந்து டு கெயின் த நாலேஜ் அபவுட் தி மார்ஜின் காஸ்டிங்கு நீங்கள் அப்சர்ஷன் காஸ்டிங்கும் இந்த டிஃப்ரென்ஸ் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து வாட் இஸ் பிரேக் அனாலிசிஸ் அண்ட் வாட் இஸ் பிரேக் கிவன் பாயிண்ட் பிஇபின்னு சொல்கிறோம் அது நிறைய கொஸ்டின்ஸில் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து வந்து எக்ஸ்பிளைன் தி அசம்ஷன்ஸ் மேனேஜரல் யூசஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிரேக் இவன் அனாலிசிஸ் நிறைய பேர் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜர் எக்கனாமிக்ஸஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ மேனேஜரல் யூசஸ் வந்து பிரேக் இவன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான் அப்புறம் மார்ஜின் காஸ்டிங் யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து கீ ஃபேக்டர் ஆர் லிமிட்டிங் ஃபேக்டர் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ இதெல்லாம் ஃபார்முலா நமக்கு தெரியும் இதை பத்தி ஏதாவது ஒரு தியரிட்டிக்கல் கேட்டாலும் இங்கே ஃபார்முலா வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஸோ செவன் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் யூனிட் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் யூனிட் ஃபைவ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் த டர்ம்ஸ் பட்ஜெட் பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்டிங்னா என்ன தென் பட்ஜெட்டிங் கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனோட நல்ல ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம அந்த மீனிங் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஃபோர் கேஸ்ட் அண்ட் பட்ஜெட்ஸ் பட்ஜெட்டுக்கும் ஃபோர் ஸோ பட்ஜெட்டுங்கிறது ப்ரீ பிளான் தான் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது வந்து பிரிடிக்ஷன் தான் அதுக்கு டிஃப்ரென்சஸ் என்னங்கிறது பார்க்குறது செகண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் அப்ஜெட் இஸ் ஆ பட்ஜெட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரம் தி எஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபோர்த் கொஸ்டின் வந்து டிஸ்க ஸ்கைப் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இதுவும் வந்து சோ சோ இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து பிரிங்க் அவுட் தி எசன்சியல்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் இந்த கொஸ்டினும் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா பட்ஜெட்ரி கண்ட்ரோல்னுடைய கண்டிப்பாக பட்ஜெட்ரி வந்து ஒரு மானிட்டரிங் ஆஸ்பெக்ட் கண்ட்ரோலிங் ஆஸ்பெக்ட்டு அதனால் வந்து அதனுடைய எசன்சியல்ஸ் என்ன அப்படிங்கிறது இம்பார்டன்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து எக்ஸ்ப்ளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் இன் வித் எக்ஸாம்பிள் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் தான் பட்ஜெட்ரி கண்ட்ரோலில் நம்ம போடக்கூடிய ப்ராப்ளம் ஏரியாவே அதுதான் ஸோ அதனுடைய என்னென்ன டைப்ஸ் இருக்குது நமக்கு தெரியும் இல்லையா கேஷ் பட்ஜெட்டு சேல்ஸ் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட்டு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு இப்போ இது எல்லாமே இருக்குது நிறைய நெக்ஸ்ட் வந்து வா வாட் இஸ் மாஸ்டர் பட்ஜெட் இது ஜஸ்ட் மீனிங் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வாட் இஸ் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் இசட் பிபின்னு சொல்லுவோம் அதனுடைய அட்வான்டேஜஸ் லிமிடேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் ரொம்ப தியரிகள பட்ஜெட்டிங் சாப்பிட்டர்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வாட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் பிரிங் அவுட் த எசென்ஷல்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் இதுவும் சில டைம்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் வந்து ப்ராப்ளம் கிடையாது ஃபுல்லாக தியரி தான் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சில யூனிவர்சிட்டிஸில் வந்து பட்ஜெட்ரி கண்ட்ரோல் மட்டும் தான் லாஸ்ட் யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க இன் சம் அதர் யூனிவர்சிட்டிஸில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கொடுத்துருப்பாங்க பர்டிகுலராக பிஜியில் கண்டிப்பாக இருக்கும் எம் காம் எம் காம் சிஎல் எல்லாம் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எம் காம் சிஎல் எல்லாம் கூட எம் காலில் இருக்கும் ஸோ இது வந்து இதில் ஒரு மூணு கொஸ்டின் இருக்குது வாட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அனாலிசிஸ் தான் வேரியன்ஸ் அனாலிசிஸ் அதனுடைய மீனிங் தெரிஞ்சிக்கிறது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸஸ் பிட்வின் பட்ஜெட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இந்த ரெண்டுக்கும் பட்ஜெட்ரி கண்ட்ரோலுக்கும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் நிறைய டிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்டன்டான ஒரு கொஸ்டின் டுவெல்த் வந்து டிஸ்கஸ் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஓகேவா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு யூனிட்லேயே வந்து எயிட் கொஸ்டின்ஸ் ஈச் இருக்குது ஃபோர்த் யூனிட்டில் வந்து செவன் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபிஃப்த்தில் வந்து டுவெல் கொஸ்டின்ஸ் இருக்குது டோட்டலாக தேர்ட்டி த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸ் ரெகுலரில் டிஸ்டன்ஸில் எல்லாமே ஈவன் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் கூட கேட்டிருக்காங்க ஸோ இந்த தியரி சம்மந்தமாக எந்த தியரிக்காவது உங்களுக்கு வந்து மெட்டீரியல் தேவை அதுக்கு தனியாக வீடியோ போடுங்க சார்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு வீடியோ போடுறேன் நானே ஒரு ரெண்டு வீடியோ போடுறேன்னு நானே சொல்லியிருக்கேன் இப்போ இந்த இதில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு ஏதாவது கொஸ்டின் சம்மந்தமாக தியரி ஏரியாவுக்கு வீடியோஸ் தேவைன்னா மென்ஷன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிந்த்